வணக்கம், எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 21 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் வலிமை போன்று 86 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ. அடுத்த ஒரு விசேட செய்தியொன்று, ஆப்ஸரில் பிறப்பு இறப்பு சான்றிதழ். சவுதி அரேபியா உள்துறை அமைச்சின் செயலியில் ஆப்ஸரில் இனி பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளும் வசதி இணைக்கப்படுகின்றது. இனிமேல் இந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு வேண்டி அஷ்வால் அல் மதனி அலுவலகம் செல்ல தேவையில்லை. சவுதி அரேபியா குடிமக்கள், வெளிநாட்டவரும் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற விசேட அறிவித்தலை சொல்லியிருக்கின்றனர். அடுத்து ஜிசிசி நாடுகளுக்குரிய சிங்கிள் விசா பற்றிய ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ. விரைவில் ஜிசிசி குடியிருப்பாளர்கள் உறுப்பு நாடுகளுக்குள் பயணம் செய்ய சிங்கிள் விசா. ஐக்கிய அரபு எமிரேட் ஒருவரின் கூற்றுப்படி 6 நாடுகளை கொண்ட ஜிசிசி ஒத்துழைப்பு கவுன்சில் சிங்கிள் விசா முறையை பரிசீலித்து வருகின்றார். இது குடியிருப்பாளர்கள் உறுப்பு நாடுகளுக்கிடையில் சுதந்திரமாக பயணிக்க அனுமதிக்கும். ஐக்கிய அரபு எமிரேட்டின் பொருளாதார அமைச்சர் அப்துல்லா மிக விரைவில் ஆட்சி அமுல்படுத்தப்படும் என்று சொல்கின்றார். தற்பொழுது ஜிசிசி நாடுகளின் குடிமக்கள் மட்டும் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, பஹ்ரன், குவைத், ஓமான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கிடையில் விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இந்த நாடுகளில் வெளிநாட்டவர்கள் ஒவ்வொரு உறுப்பு நாடுகளுக்கும் பயணிக்க விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். சில தேசங்கள் விசா இல்லாத விசா ஆன் அரைவல் சலுகைகளை பெறுகின்றனர். நிறுத்தல் பஹ்ரன் சுற்றுலாத்துறையானது ஒரு அறிவிப்பன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜிசிசி முழுவதும் செங்கன் ஸ்டைல் விசாவை பெற முடியும் என்று அறிவிக்கின்றார். ஆகவே விசா நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அமைச்சர்கள் அளவிலான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் பொருளாதார அமைச்சு அதிகாரி ஒருவர் மேற்கோளிட்டு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆகவே சுற்றுலா பயணிகள் எந்த தடையும் இல்லாமல் பல நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய அறிவிப்பானது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சில சலுகைகள் வழங்கலாம், ஆனால் ஜிசிசி நாடுகளில் இருக்கும் குடியிருப்பாளர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்று அறிவித்தல் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா மண்ணில் வாழும் எமது தாயக வாழ் இஸ்லாமிய வாழ் உறவுகள் அனைவருக்கும் நவீதன நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றோம். ஜஃப்னா தமிழ் டிவி குடும்பம். சவுதி அரேபியா நாட்டில் ஜித்தாவில் செங்கடல் திட்டத்தின் கீழ் சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளை கவர சவுதி அரேபியா பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றன. அதில் ஒன்று ப்ளூ மென்டஸ். ப்ளூ ரூம்ஸ் என்ற பெயரில் சிப்பி வடிவத்தில் கடலோரமாக பல அறைகளை கொண்ட ஹோட்டல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்றுவிடுமாம். சிப்புக்கள் தங்குவதற்கான வசதிகள் இங்கு இருக்கும். சவுதி அரேபியா சுற்றுலாத்துறை மையமாக கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மிக துரிதகதையில் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா அமைச்சரவையின் நம்பிக்கையான முயற்சிகள் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு அமைதியை அடைவதற்கு பங்களிக்கும் என்று அறிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் பிரதான மந்திரியான முகமது பின் சல்மான் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை எகிப்து, யோர்தான் ஆதரவுடன் அரபு லீக், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து சவுதி அரேபியா மேற்கொண்ட அமைதியை கட்டியெழுப்பு முயற்சியை எடுத்துரைத்தது. சவுதி அரேபியா அல்ஜீரியா உச்சி ஒருங்கிணைப்பு கவுன்சிலை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் அமைச்சரை ஒப்புதல் அளிக்கின்றது. பல முக்கிய முடிவுகளை எடுத்து இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்கு அமைச்சரவை அன்பான வரவேற்பையும் ஆதரவையும் வழங்கியதையும் நினைவு கூர்ந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவின் பலமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை வெளிப்படுத்தல் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. வணக்கம் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. எனது கம்பெனி சிவப்பு தரன் நிலையில் உள்ளது. நான் வேறு கம்பெனி மாற எனது கம்பெனியில் அனுமதி தேவையா இல்லையா என்று கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். உங்களுடைய இகாமா வலிது இருக்கும் பட்சத்தில் மாற முடியும். இதே நேரத்தில் கம்பெனியினுடைய அனுமதியும் தேவையில்லை.
ஒரு கம்பெனியில் டிரைவர் வேலை இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கம்பெனி விசா இருக்கின்றது. என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 0570 10 87 12 என்று அந்த இலக்கத்தை தந்திருக்கின்றார். 2 மாதங்களாக வேலையில்லாமல் இருக்கின்றேன். எனக்கு வீட்டு டிரைவர் வேலை வேண்டாம். நான் தற்சமயம் ரியாத்தில் இருக்கின்றேன். 6 வருடம் அனுபவம் இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார். அவருடைய தொடர்பிலக்கம் 0510 14 87 59. வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல் ஒன்று, புதிய விசா கிடைக்கும். இங்குள்ளவர்கள் தன் அசல் மாற்றிக்கொள்ளப்படும் இடம் ஈத்தா. வேலை லேடிஸ் டைலர், ஹட்டிங் மற்றும் டீச்சிங். தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 0504 62 503. ஆண்கள் பெண்கள் வாய்ப்புகள் இருக்கின்றது. ட்ரியாத் எக்ஸிட் தமிழ் டாக்ஸி இருக்கின்றது. ஏர்போர்ட் ட்ராப் பிக்கப் மற்றும் இடங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 0570 70 98 55 69. ட்ரியாத்தில் கொத்தனார் வேலையை தேடிக்கொண்டிருக்கின்றேன். மேசன் ஹபாலா மர தயாராகவும் இருக்கின்றேன். எனக்கு டைல்ஸ் மற்றும் பூச்சி வேலைகள் 10 வருட அனுபவம் இருக்கின்றது. நண்பர்கள் யாருக்கும் நல்ல கம்பெனிகள் தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தயவுசெய்து தொடர்பிலக்கம் 0536 18 67 56. நான் துபாய் ஜித்தாவில் பில்டிங் செக்யூரிட்டி ஆஃபீஸ் பாயாக பணியாற்றி இருக்கின்றேன். அதே நேரத்தில் ஸ்விம்மிங் பூல் கிளீனிங் போன்ற பல்வேறு வேலைகளில் பணிபுரிந்திருக்கின்றேன். தற்பொழுது ஃப்ரீ விசாவில் ரியாத்தில் இருக்கின்றேன். வேலை இருந்தால் இந்த எண்ணுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார் இஃப்ரான். இஃப்ரான் தொடர்பிலக்கம் 0505 90 73 89. நான் இப்பொழுது ரியாத்தில் வாடகை கார் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ரியாத்தில் எங்கு வேணாலும் கார் வாடகை மற்றும் ஏதாவது பொருள் வாங்கி வருவதாக இருந்தாலும் வாங்கி வந்து தருகின்றேன். பொருளின் விலை வாடகை கொடுத்தால் போதும். பிமாலையும் வாடகைக்கு கார் வேண்டுமென்றாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். 1 மாதம் மட்டும் தொடர்புகளுக்கு 0533 19 37 97. நான் கடந்த 5 ஆண்டுகளாக லிப்ட் டெக்னீசியனாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது ஃப்ரீ விசா ரியாத்தில் இருக்கின்றேன். லிப்ட் டெக்னீசியன் வேலை இருந்தால் எனக்கு தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 0560 28 20 46. நான் தற்சமயம் ரியாத்தில் இருக்கின்றேன். என்னுடைய பாஸ்போர்ட் காலாவதியாகிவிட்டது. தற்பொழுது புது பாஸ்போர்ட் வாங்கி வைத்திருக்கின்றேன். எனது இகாமா முடியும் தருவாயில் இருக்கின்றது. 2 வருடம் முடிய போகுதா. தற்பொழுது என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால், எனது புதிய பாஸ்போர்ட் இல்லாமல் என்னுடைய ஓனர் எனது இகாமை புதுப்பிக்க முடியுமா? முடியாது. காரணம், விசாவிலும் இகாமாவிலும் புதிய பாஸ்போர்ட் சவுதி அரேபியா பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சென்று அப்டேட் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒருமுறை எதற்கும் அப்சரில் நியூ பாஸ்போர்ட் உங்களுடைய புதிய பாஸ்போர்ட் நம்பர் இருக்கின்றதா என்று ஒருமுறை செக் பண்ணி கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் புது பாஸ்போர்ட் ரிஜிஸ்டர் சீரியல் எண்கள் மாறியிருக்கும். இகாமா ரெனிவலின் போது 2 பாஸ்போர்ட்டையும் சமர்ப்பிப்பது அவசியம். இல்லை என்றால் பிரச்சினைதான். ஒருவேளை நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கின்றீர்களா, இல்லை வீட்டு டிரைவராக வேலை செய்கின்றீர்களா? வீட்டு டிரைவராக இருந்தால் உங்களுடைய ஸ்பான்சர் அவர் பார்த்து கொள்வார். இல்லை நீங்கள் கம்பெனி வேலை செய்தால் உங்களை கம்பெனி அடைக்கும். புதிய பாஸ்போர்ட் கம்பெனி கம்ப்யூட்டரில் உங்களுடைய பழைய விசா புதிய பாஸ்போர்ட்டில் ஏற்ற வேண்டாம். இகாமா ரினிவல்களுக்கு பாஸ்போர்ட்டுகளுக்கும் சம்பந்தமில்லை. இகாமா என்பது நீங்கள் சவுதியில் இருப்பதற்கு, அதாவது அனுமதி மட்டுமே. 2 மாதம் கழித்து இகாமா ரினிவல் ஆகிவிட்டால் ஓட்டோமெட்ரிக்காக உங்கள் விசாதில் ஏறிவிடும். பாஸ்போர்ட் என்பது நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுவதற்கும் வெளியேறுவதற்கும் மட்டும். பழையதும் புதியதும் ஒன்றன்பின் வைத்து கொண்டால் போதுமானது. வெளியேறுவதற்கு முன் பாஸ்போர்ட் 6 மாதம் வலிதே இருக்க வேண்டாம். ஒருவேளை அதனுடைய ஜெராக்ஸ் இருந்தாலும் போதுமானது என்று நினைக்கின்றேன். அடுத்து சவுதி அரேபியாவின் இன்றைய அனைத்து நகரங்களுக்கும் உரிய 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலைகளை பார்க்க இருக்கின்றோம். அபா அல்ஹோன்புதா புரைதா தமாம் ஹெயில் ஈத்தா ஜூஃபைல் ஹோபர் மக்கா மதீனா நஷ்டான் ட்ரியான் தாஃபுக் யான்போ என்ற அனைத்து பிராந்தியங்களிலும் 236 ரூபாய்
236 ரியால் சென்று கொண்டிருக்கின்றது. இது செப்டம்பர் 28 மாலை 6 மணியளவில். இந்த விலை விவரங்கள், 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை அனைத்து பிராந்தியங்களிலும் சராசரியாக செல்கின்றது. இதே நேரத்தில் 22 கரட் தங்கப்பவுன் ஆனது 217 ரியால் சென்று கொண்டிருக்கின்றது.